வீட்டை விட்டு வெளியே போனால் நோய் தொற்று ஏற்படும் என்ற சூழல் நிலவும் இந்த கொரோனா காலத்திலும் வீட்டில் அடங்கி இருக்காத கும்பல்களில் திருட்டு கும்பல்களும் ஒன்று இந்த கும்பலின் கைவரிசை கொரோனாவை விட மோசமான நோயாக தமிழகம் முழுவதும் பரவியிருக்கிறது இன்னும் உண்மையை சொல்ல வேண்டுமானால் கொரோனாவினால் வேலையையும் வாழ்வாதாரத்தையும் இழந்த ஒரு சிலரும் இந்த ஃபீல்டுக்குள் நியூ என்ட்ரி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் அந்த வரிசையில் உசுலம்பட்டியில் உள்ள டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் திருட வந்த ஒருவர் கடை உரிமையாளருக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு ஆட்டையை போட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது தற்கொலை செய்து கொள்பவர்கள் ஊரை விட்டு ஓடுபவர்கள் கடிதம் எழுதுவதை பார்த்திருப்போம் பள்ளி மாணவர்கள் கூட விடுமுறை வேண்டுமென்றால் பேப்பரில் ஐயா வணக்கம் என கடிதம் எழுதி விடுமுறை கேட்பார்கள் அதுபோலதான் நடந்திருக்கிறது இந்த உசுலம்பட்டி சம்பவம் மதுரை மாவட்டம் உசுலம்பட்டி அருகே உள்ள கவுண்டம்பட்டியைச் சேர்ந்தவர் ராம் பிரகாஷ் இவர் அப்பகுதியில் சூப்பர் மார்க்கெட் ஒன்றை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி இரவு வழக்கம் போல் வியாபார நேரம் முடிந்ததும் கடையை மூடிவிட்டு சென்றார் ஊரடங்கு அமலில் இருப்பதால் கடையை இரவு ஒன்பது மணிக்கே அடைத்துவிட்டு தன் வீட்டுக்கு புறப்பட்டார் மறுநாள் காலையில் வழக்கமான நேரத்தில் கடையை திறந்த ராம் பிரகாஷுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது கடையில் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பொருள்கள் எல்லாம் தாறுமாறாக சிதறிக் கிடந்தன சில பாட்டில்கள் உடைந்த நிலையில் அதில் உள்ள பொருட்கள் எல்லாம் தரையில் வழிந்தோடி இருந்தன ஏதோ எலி பூனைதான் இந்த வேலையை செய்திருக்கும் என்று நினைத்தவருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக காத்திருந்தது உள்ளே சென்று பார்த்தபோது கடையின் மேற்பக்க கூரை உடைக்கப்பட்டிருந்தது இதை பார்த்தபோது தன் கடையில் திருட்டு நடந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார் உடனடியாக போலீசுக்கு அவர் தகவல் கொடுத்தார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் கடையினுள் தீவிர சோதனை நடத்தினர் அவர்கள் நடத்திய விசாரணையில் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்த அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்களும் கல்லாவில் இருந்த ஐயாயிரம் ரூபாய் பணத்தையும் திருடிவிட்டு சென்றிருப்பது தெரிய வந்தது மேலும் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உரிமையாளர் ராம் பிரகாஷுக்கு திருடன் எழுதிய உருக்கமான கடிதம் ஒன்று சிக்கியது அந்த கடிதத்தில் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு பசிக்கிறது நான் திருடி சென்றுள்ள இந்த பொருட்கள் எல்லாம் என் குடும்பத்திற்கு மூன்று மாதத்துக்கு உணவளிக்கும் ஆனால் நீங்கள் ஒரு நாள் வருவாயை மட்டுமே இழந்துள்ளீர்கள் இது எனது மூன்று மாத சம்பளத்துக்கு சமம் உங்கள் கடையில் திருடியதற்கு மன்னித்து விடுங்கள் என்று அந்த திருடன் உருக்கமாக எழுதியிருந்தான் மேலும் போலீசிடம் சிக்கினால் தர்ம அடி கிடைக்கும் என்பதால் சிசிடிவி கேமரா பதிவுகளையும் அந்த திருடன் திருடி சென்றதாக கூறப்படுகிறது இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள உசுலம்பட்டி போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்டிமெண்டாக கடிதம் எழுதி நூதன முறையில் திருடிய கொள்ளையனை யாராய்வ எனக்கே பார்க்கணும் போல இருக்கே என தேடி வருகின்றனர் உசுலம்பட்டி மக்கள்